गुड इवनिंग। நம்மள நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா படிச்சிட்டோம், வேலை இல்லை, இல்ல நம்ம சரியா படிக்கல, நமக்கு அரியர் இருக்குது, வேலைக்கு போனா நம்மளை எடுத்துப்பாங்களா இல்ல எடுத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாம் நிறைய இருக்கும். இதே சிந்தனையிலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், பட் நம்ம செட்டில் ஆகுறதுக்கு டிலே ஆகும், கன்ஃபியூஷனாகவே இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்போம், ஸோ ஒரு ப்ராப்பரான டிசிஷன் எடுக்க முடியாது. ஆனால் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். ஆனால் எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணணும், எதில் போனால் நம்மளோட லைஃப் கீப் ஆன், அதாவது அப்படியே கேரியர் வந்து எவ்வரி இயர் வந்து க்ரோ ஆகிட்டே போகும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ஓப்பனிங் இருக்குது. ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், யாரை கான்டாக்ட் பண்ணணும், ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து படிச்சிட்டேன், ஃபைனல் இயர் முடிஞ்சு இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், இல்லை டிப்ளமோ முடிச்சிட்டேன், பட் எனக்கு வேலை இல்லை, எனக்கு அரியர் இருக்குது, இல்லை நான் டிஸ்கண்டினியூ ஆகிட்டேன், நோ வரி, இல்லை ஐடிஐ படிச்சிருக்கேன், கவலைப்படாதீங்க. இல்லை சார் நான் பிளஸ் டூ சரியாக படிக்கல, இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை, நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரி எல்லாருக்குமே வேலை வாய்ப்புங்கிறது இருக்குது, சரிங்களா? ஆனால் நம்ம தேர்ந்தெடுத்து போகக்கூடிய ஃபீல்டு இருக்கு இல்லையா, அது வந்து கரெக்டான ஃபீல்டாக இருந்துச்சுன்னா நம்ம லைஃப் வந்து ஈஸியாக செட்டில் ஆகும். அதே மாதிரி எவர் இயர் க்ரோ ஆகிற மாதிரி ஃபீல்டாக இருக்கணும், சரிங்களா? ஒரு ஒரு 2 இயர்ஸ் வந்து இந்த ஜாப்ல இருந்தோம், அடுத்த 2 இயர்ஸ் வந்து ஃபீல்டே மாறி வேற ஜாப்புக்கு போகணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு ஜாப் நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்ம லைஃப் லாங் அந்த ஃபீல்டுலேயே நம்மளை வந்து டெவலப் பண்ணிட்டு அடுத்தடுத்த பொசிஷனுக்கு அதே ஃபீல்டில் வர்றதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல இன்க்ரிமெண்ட் இருக்கும், ஃபியூச்சரில் நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது. இப்போ இன்ஜினியரிங் காலேஜில் எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க, ஜாப் தேடிக்கிட்டு இருக்கலாம், ஒரு சிலர் ஜாப்ல இருப்பீங்க, மேபி கேரியர் க்ரோத்துக்காக வேற ஜாப் ட்ரை பண்ணலாம், ஐடிஐ முடிச்சிருக்கலாம், டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், எந்த இதனாலும் படிச்சிருந்து வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே அதிகமாகவே இருக்கு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டன்ட், கான்ட்ராக்டர்ஸ், ஸோ ரெண்டு பேருக்கிட்டையுமே ஏகப்பட்ட ஜாப் இருக்குது. கன்சல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் லீடிங் கன்சல்டன்ட் நிறைய கன்சல்டன்ட் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் கண்டிஷனிங், ஹெச்விஏசி, ஹீட்டிங், வெண்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் சொல்லுவோம், அந்த ஏர் கண்டிஷனிங் ஃபீல்டில் ஃப்ரெஷர்ஸே, அதாவது டிப்ளமோ மெக்கானிக்கல் ஆர் பி மெக்கானிக்கல் ஆர் எம்இ மெக்கானிக்கல் முடித்தவங்க ஃப்ரெஷர்ஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஹெச்விஏசி கன்சல்டன்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸ், கமர்ஷியல் பில்டிங் எல்லாத்துக்கும் என்ன கெப்பாசிட்டி ஏசி போடணும், ஸோ அங்கே எப்படி அதை ப்ராப்பராக டிசைன் பண்ணி அவங்களுக்கு தேவையான கம்ஃபர்ட் கண்டிஷன் கொண்டு வரோம், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதில் வந்து ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் ஜஸ்ட் வந்து இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும், சரிங்களா? சார் எனக்கு வந்து கட் ஆஃப் இவ்வளோ தான் இருக்குது, என்னோட நான் அவ்வளோ பெருசாக ஸ்கோர் பண்ணல, நோ ஒரி, ஓகேங்களா? ஒரி பண்ணவே தேவை கிடையாது, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இல்லை சார் நான் ஃபீல்டில் இருக்கிறேன், என்னோட கேரியர் க்ரோவே ஆக மாட்டுது, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் கன்சல்டன்ஸில் இருக்குது. 1 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு 5 நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்து இப்போ ரெடிலி அவைலபிளாக இருக்கு. 5 to 10 இயர்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் ஜாப் ஓப்பனிங் இருக்குது. ரிவ்யூ டைம் இப்போ முடிச்சவங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா 3 நம்பர்ஸ் ஜாப் ஓப்பனிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய ஓப்பனிங்ஸ். கான்ட்ராக்டர் வாங்க, அதில் சைட் இன்ஜினியராக போகலாம், ப்ராஜெக்ட் இன்ஜினியராக போகலாம், அதாவது கன்சல்டன்ட் சொன்னோம் இல்லையா, அவங்க என்ன டிசைன் பண்ணியிருக்காங்க அது வந்து சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களே அவங்க தான் கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே வந்து நம்ம சூப்பர்வைசிங் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி சூப்பர்வைசிங் பண்ணுறோம்னா டிராயிங் படி டிசைன் படி எக்ஸிக்யூட் பண்ணணும், ஏதாவது டீவியேஷன் சைட்ல இருந்துச்சுன்னா அதை சார்ட் அவுட் பண்ணி அங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும், சைட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்மளோட சுப்பீரியருக்கு நம்ம கம்யூனிகேட் என்ன பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும்.
ஸோ இதெல்லாம் தான் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஆர் சைட் இன்ஜினியர் சொல்றோம். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு டிப்ளமோ மெக்கானிக்கல், பி மெக்கானிக்கல், எம்இ மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கு அரியர் இருந்தாலும் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பேருக்கு இருக்கு இப்போ கரண்டா. அதுல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார், 1 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு 10 நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ்க்கு இப்போ கரண்டா ஜாப் இருக்குது. 5 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு ஒரு 5 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளா இருக்குது சரிங்களா. ஸோ சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது உங்களோட இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி சேலரி இருக்கும் ஓகேங்களா. ரீசனபிளான சேலரி தான். ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கலுக்கும் சம் ஆஃப் த ஓப்பனிங்ஸ் இருக்குது ஓகே. அதில் அரியர் இருந்தாலும் ஒன்றும் இஷ்யூ கிடையாது, இல்லை டிஸ்கண்டினியூ ஆகிருந்தாலும் ஒன்றும் இஷ்யூ கிடையாது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பிஇ பிடெக் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, கம்ப்ளீட் பண்ணலனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எம்இ உங்களோட விருப்பம் சரிங்களா, அட்டன் பண்ணலாம். ஸோ எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், அது தப்பா சொல்லலை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோடிங் 6 மந்த்ஸோ இல்லை 3 மந்த்ஸோ கோடிங் படிச்சுட்டு நம்ம அங்கே போகிறோம், இனிஷியல் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பட் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட கோர் கிடையாது. ஸோ ஒரு 5 இயர்ஸ் மேக்ஸிமம் 10 இயர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு ஃபியூச்சர் இருக்கணும் அப்படிங்கிறது கொஸ்டின் பார்த்தேன் தெரியல. நம்ம அது உங்களோட ஒர்க்கு பர்ஃபார்மன்ஸ், நீங்கள் அடுத்த லெவலுக்கு என்ன ட்ரை பண்ணுறீங்க என்ன முயற்சி பண்ணுறீங்க அதை பொறுத்து இருக்குது. பட் நம்மளோட ஏர் கண்டிஷனிங் ஹெச்விஎஸ்சி இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட கோர். நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல தெர்மல் இன்ஜினியரிங் தெர்மோடைனிக்ஸ் படிச்சிருக்கலாம், இந்த நம்மளோட கோர் இந்த ஃபீல்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம நாலேஜ் அப்டேட் பண்ண அப்டேட் பண்ண அப்படியே ஸ்லைட்டாக ஸ்லாண்டிங்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், நம்மளுக்கு நல்ல இன்கம் இருக்கும், நாலேஜ் நீங்கள் கொடுக்கக்கூடிய அவுட்புட்டை பேஸ் பண்ணி சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் நம்மளோட வேல்யூ கூடும், நமக்கு வரக்கூடிய இன்கமும் கூடும் சரிங்களா. எடுத்து ஸ்டார்டிங்கில் வந்து எடுத்த உடனே ஐடி கம்பெனி மாதிரி இனிஷியலாக அதிகமாக இருக்குமானே இருக்காது, இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அதிகமாக இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் ஒர்க் பண்ண முடியும் இன்னொரு டைம் ஓகே. பட் நல்ல சேலரி கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஓகேங்களா. ஸோ இதில் கொடுத்துக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த வேக்கன்ட் எங்கே இருக்குன்னு சென்னையில் தான் இருக்குது. யாரெல்லாம் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்களோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் அதோட டீட்டெயில்ஸ் நான் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபர்தராக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பயப்படுவாங்க, ஐயோ ஃப்ரெஷர்ஸ் நம்ம வேலைக்கு போனால் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, இல்லை நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்மளால் பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் சரிங்களா. ஹெச்விஏசி இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஃபைட்டிங் ஹெச்விஏசி எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஃபயர் ஃபைட்டிங் இந்த நாலு சேர்த்து எம்இபி சொல்லுவோம், மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் சொல்லுவோம். அந்த கம்பைன் பண்ணி சொல்லி கொடுக்குறோம், பிளம்பிங் தனியாக இருக்குது, ரிவிட் எம்இபி தனியாக இருக்குது, எனர்ஜி ஆடிட் டெஸ்டிங் அட்ஜஸ்டிங் பேலன்சிங் அண்ட் இன்டோர் ஏர் குவாலிட்டி சர்வீஸும் இது எல்லாமே நம்ம ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட்டும் பண்ணுறோம் ஓகேங்களா. உங்களுக்கு டைரெக்டாக ஜாப் வேணாலும் ரெடி பண்ணி கொடுக்குறோம், இல்லை நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் நாலேஜோட போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்குரிய ட்ரைனிங்கும் நாங்களே ப்ரொவைட் பண்ணி பிளேஸ்மெண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ நம்மளோட ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிளாஸ் ரூம் ட்ரைனிங் இருக்குது, ஆன்லைன் ட்ரைனிங் இருக்குது. கிளாஸ் ரூம்ல நம்ம ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது, நீங்கள் சென்னை தான் வரணும். ஸோ கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே உங்களுக்கு எக்ஸசைஸ்லாம் கொடுத்து உங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி ட்ரெயினை பண்ணுவோம். ஸோ ஆன்லைனில் என்ன பண்ணுவோம்னா ட்ரைனிங் கொடுப்போம், கரெக்ஷன்ஸ் பண்ணுவோம். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் நீங்களா உங்களோட இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. பட் ஆனால் நீங்கள் ஆன்லைன் நேரம் வந்தீங்க அப்படின்னு இருந்து உங்களை பண்ண வைப்போம், கேஸ் ஸ்டடிஸ் பண்ண வைப்போம், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் லேப் இருக்குது, ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ண முடியும், சைட் விசிட் கூப்பிட்டு போவோம், இண்டஸ்ட்ரியல் விசிட் இண்டஸ்ட்ரி சைடும் சரி கமர்ஷியல் பில்டிங் சைடும் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுவோம், எக்ஸ்பர்டாக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் இது எல்லாமே கொடுத்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம். யாருக்கு கற்றுக்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சரிங்களா. டைரெக்டாக ஜாப் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்றும் இசை கிடையாது, ஜாப் ரெடியாக இருக்குது. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரைனிங் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்களே அவங்க எல்லாமே சர்டிஃபைடு ட்ரைனர்ஸ். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 500+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்து பிளேஸ்மெண்ட் ஆனவங்க மட்டும் சரிங்களா. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கேரியர் குரோத்துக்காக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை குரோத்துக்காக மட்டும் படிச்சுட்டு போயிடுவாங்க. பட் அந்த ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஜாபுக்காக வர்றாங்களே அவங்களுக்கு மட்டும் ஒரு 500+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம்.
நம்ம இந்தியாவில் இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாகவே பிளேஸ்மெண்ட் கொடுத்துருவோம், கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருக்கேன் ரெஃபரன்ஸ் கொடுப்போம். ஏன்னா நம்மளோட நம்ம கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட கான்டாக்ட்ஸ் கொடுப்போம், ஈஸியாக அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஓகேங்களா? ஆட்டோடெஸ்க் லேர்னிங் பார்ட்னர், 7+ லீடிங் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் நம்ம கிட்ட இருக்கிறாங்க, ஓன் ஸ்டாஃப்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் எஜுகேட்டர் அவார்டு வாங்கியிருக்கோம், ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு எவ்ரிடே ப்ராப்பராக ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணி டெஸ்ட் வச்சு அவங்கள ஒரு நல்ல குவாலிஃபைடு இன்ஜினியராக ட்ரெயின் பண்ணதுக்கு எமர்ஜிங் எஜுகேட்டர் அவார்டு வாங்கியிருக்கோம், சூப்பர் அச்சீவர் அவார்டு வாங்கியிருக்கோம், லைவ் மாஸ்டர் அவார்டு வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகப்பட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய அவார்ட்ஸு. இதெல்லாம் சைட் ஆன் சைட் ட்ரைனிங், இங்கே நம்ம தியரியாக படிக்கிறது அப்படியே சைட்டில் போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கும். இது வந்து சேஃப்டி ட்ரைனிங், ஃபர்ஸ்ட்டு வந்து சைட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோஸ், கிளாஸ் ரூமு ஃபோட்டோஸ் ஃபார் அவங்களோட ரெஃபரன்ஸ்க்காக இதை அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் நம்மளோட ஆஃபீஸ் அட்ரஸ் எங்கே இருக்குங்கிறது நீங்கள் கொடுத்துருக்குறோம், சென்னையில் ரோம்பேட்டில் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம். உங்களோட சிவிஸ் எல்லாமே வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணலாம், இல்லை இமெயிலையும் ஷேர் பண்ணலாம். டைரெக்டாக பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க hr@innoscout.co.in இந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட சிவி ஷேர் பண்ணுங்கள், ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருவாங்க, நோ ஃபீஸ். ஓகே, உங்களுக்கு ட்ரைனிங் வேணும், எனக்கு நான் ட்ரைனிங் எடுத்துட்டு ஜாப் வேணும் போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க உங்களோட சிவிஸ் எல்லாமே enquiry@innos.co.inக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட வெப்சைட்டு ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே, ஒரு அதாவது ஒரு இடத்துக்கு தெரியாத இடத்துக்கு போகிறோம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை கூட வியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட டிசைட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஆல். உங்களுக்கு இது இல்லை, எனக்கு ஜாப் தேவையில்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும், என்னோட ரிலேட்டிவ்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை உங்க கூட படித்த பசங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மேபி அவங்களுக்கு யூஸாக இருக்கும். நீங்கள் ஜாப்ல இருக்கலாம், ஒரு சில ஜாப் தேடிக்கிட்டு இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ண கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.